அப்படியே நம்ம காருக்கு வந்து இன்ஜின் ஆயில் அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்க ஃபில் பண்ணி முடிச்சோம்னா நாங்க சூப்பரா பிரியாணி சாப்பிட போறோம். ஃபார்ச்சுனரோட பிரேக் பேடு. இந்த சைடு வந்து டாடா நானோட ஆல்டோக்கு வச்சிருக்க வேகனார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான டே இன் வேலூர். நேத்திக்கு வேலூர் வந்தேன். ஸோ வந்துட்டு சும்மா போனால் நல்லா இருக்காது. அப்படியே நம்ம காருக்கு வந்து இன்ஜின் ஆயில் அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 4 மந்த்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லை, இன்னும் என்னென்ன ஆயிலெலாம் அப்கிரேட் பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. நம்ம மகாவீர் ஜிபி ரோட்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் வீடியோ ஆல்ரெடி பண்ணியிருப்பேன். அவங்களுக்கு கால் பண்ணப்போ என்ன சொன்னாங்கன்னா, வேலூரில் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் கடை இருக்கு, அதையும் நீங்கள் போங்க, இதையும் ஒரு வீடியோவும் எடுங்க, இங்கே இருக்கிற மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னாங்க. கார் ஸ்பேர் பார்ட்ஸ் உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இவங்க கிட்ட ஏ டு செட் எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்கும். இன் கேஸ் வெளியில பிரைஸ் அதிகமா இருந்துச்சுனா இவங்க கிட்ட ரெஃபர் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். சோ வித்அவுட் ஃபர்தர் டு டைரக்டா வந்து நம்ம கடைக்கு போக போறோம். மகாவீர் ஆட்டோ பார்ட்ஸ்க்கு போகலாம். வாங்க, லெட்ஸ் கோ இன்சைட். இங்க பாருங்க, மகாவீர் ஆட்டோ பார்ட்ஸ் சூப்பரா போட்டுருக்காங்க. முதல் மாடிக்கு போலாம். வாங்க எக்ஸைஸ். ஸோ டாடா மோட்டார்ஸ் அவங்களோட ஆத்தரைஸ்டு டிஸ்ட்ரிபியூட்டர். என்ன இது, அக்கக்க பிரிச்சு வச்சிருக்கீங்க எல்லாத்தையும். கறிக்கடையில கறிய கூறு போட்டு வச்சிருக்க மாதிரி நம்ம அண்ணனுங்க வந்து பாத்தீங்கன்னா காரோட ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் பயங்கரமா கூறு போட்டு வச்சிருக்காங்க. சோ நம்ம கடை ஜிபி ரோடுக்கு நான் போயிருக்கேன். சோ அதை விட இதுல வந்து என்னன்னா வெறும் ஸ்பேர் பார்ட்ஸ், அங்க ஆக்சசரிஸ். ஆமா சார். சரி, ஓகே. நீங்க இப்ப ஸ்பேர் பார்ட்ஸ் வரும்போது காருக்கு மெயினா என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் அடிக்கடி உங்களுக்கு நிறைய மக்கள் தேடி வராங்க, இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் எங்ககிட்ட இருக்கு அப்படின்னு? சஸ்பென்ஷன், சஸ்பென்ஷன், சாக்அப்சர், ஸ்பிரிங்ஸ், ஓகே, பிரேக் ஐட்டம்ஸ், ஓகே, நடுவுல சப்போஸ் பிரேக் காட்டுங்க, சாக்அப்சர், சஸ்பென்ஷன், சஸ்பென்ஷன் செட், ஓகே, சாக்அப்சர் இதுக்கு வராங்க. அடுத்து வாட்டர் பம்ப், ஓகே, வாட்டர் பம்ப். ஒரு வண்டிக்கு என்ன வர்றதோ எல்லாமே பொருள், எல்லா பொருளும் உங்ககிட்ட இருக்கும். இருக்கு. மக்களுக்கு என்னென்ன தேவையோ அதை நீங்க வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆமா சார். சரி, ஒரு காருக்கு வந்து ஆயில் எல்லாம் இருக்குல்ல, என்னென்ன ஆயில் எல்லாம் மாத்தணும்? ஆயில் எல்லாமே, இன்ஜின் ஆயில் சார், டீசல் வண்டிக்கு டீசல் ஆயில், அந்த மாதிரி ஏத்த மாதிரி அந்தந்த வண்டி வராங்க பாருங்க, அதுதான் ஏத்த மாதிரி இன்ஜின் ஆயில், ஆயில் சர்வீஸ் எல்லாமே நம்ம கிட்ட இருக்குது. ஏர் ஃபில்டர், ஆயில் ஃபில்டர், ஆயில் சர்வீஸ்னா ஒரு மார்க்கெட்டோட உங்ககிட்ட கம்மியா இருக்கும், டிஸ்கவுண்ட் கம்மியா இருக்கும். அப்புறம் ஹெட்லைட் எல்லாமே வச்சிருக்கீங்க. எல்லா வண்டிக்கும் ஹெட்லைட் லாம்ப்ஸ். இது என்ன i20? இது i20ோட ஹெட்லைட். ஓ i20, இங்க பாருங்க i20ோட ஹெட்லைட். உங்ககிட்ட ப்ரொஜெக்டர் லென்ஸ் வேணும்னா அதுவும் வந்து வாங்கிக்கலாம். ஆமா, கொடுக்கலாம் சார். ஓகே, இப்போ நம்ம கார் BMW இருக்கு, அதுக்கு ஏதாவது ஸ்பெஷலா தேவைனா அதுவும் வாங்கி கொடுப்போம். சப்போஸ் இல்லனா ஒரு நாலு டைம் நம்ம ஹெட் ஆபீஸ்ல இருந்து இங்க வந்துரும் சார். வந்துருமா? ஓகே. டெய்லி எல்லாம் ஒரு டெய்லி. அப்ப ஒரு நாள் ஒரு நாள் ஒரு நாள் கேப்ல வந்து ஒரு நாள் டைம்னா நீங்க ஆர்டர் பண்ற ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். ஆமா சார். இது என்ன இது, இதெல்லாம் இது ஸ்டீரிங் பாக்ஸ் அசெம்பிளி. இதே மாதிரி எல்லா வண்டிக்கு இருக்கு சார். எல்லா வண்டி அந்தந்த வண்டிக்கு அந்தந்த கம்பெனி எல்லாமே ஒரிஜினாலிட்டி பார்ட்ஸ் கிடைக்கும். இது டேஞ்சர் லைட். ஓகே. i20 லைட். ஓகே, டேஞ்சர் லைட் இருக்கு. கார் வந்து உங்ககிட்ட டாடா கார்ஸ், ஹுண்டாய் கார்ஸ், மாருதி, எல்லா வண்டி ஆல் வண்டி இருக்கு. ஃபோர் வீலர் எல்லாமே பண்றோம் சார். என்னடா ஆல் இன் ஆல் எல்லாமே வச்சிருக்காங்க மக்களே, பாருங்க எல்லாமே இருக்காம். வீல்லாம் வச்சிருக்கீங்க? சாதா வீல்லாம். ஆ, சாதா வீல் இருக்கு. சாதா வீல் இருக்கு. எல்லா வண்டியும் சாதா வீல் இருக்கு. ஓகே. அலாய் வீல்ஸ். அலாய் வீல்ஸ் ஒரு நாள் ஆர்டர் கொடுத்தா ஒரு நாள் அகைன்ஸ்ட் ஆர்டர். அகைன்ஸ்ட் ஆர்டர். இது வந்து பொலரோ ஃபியூல் பம்ப். ஓகே. வீல் கப், வீல் கப் இங்க இருக்கு. அதுக்கடுத்து வேற என்னென்ன இருக்கு? எல்லாமே இருக்கு மக்களே. ஏர் ஃபில்டர் இங்க இருக்கு பாருங்க. ஏர் ஃபில்டர் இருக்கு. டிஸ்க் பிரேக்ஸ் எல்லாம் உங்ககிட்ட எல்லாமே இருக்கு சார். டிஸ்க் பேடு, பிரேக் பேடு, ஸ்பேர் பார்ட்ஸ்னா சும்மா பிரேக் பேட். இது ஃபார்ச்சுனரோட பிரேக் பேடு. ஃபார்ச்சுனர் மக்களே, வேவி அர்னாலுக்கு என்ன பிரேக் போச்சுனா வரேன். நம்ம வேற லெவல்ல நம்ம பண்றோம். இது வந்து பவர் ஸ்டீரிங் பம்ப், XUV 500 ஓட பவர் ஸ்டீரிங் பம்ப். XUV 500 ஓட பவர் ஸ்டீரிங் பம்ப். இந்த மாதிரி சின்ன சின்ன பார்ட்ஸ்லாம் காருக்கு போச்சு அப்படினா கண்டிப்பா யூ கேன் கம் ஹியர். நீங்க அப்புறம் மேட்லாம் வச்சிருக்கீங்க இல்ல? ஆமா சார். ஃப்ளோர் மேட் எல்லாம் வண்டிக்கு இருக்கு சார். ஃப்ளோர் மேட்லாம் மினிமம் என்ன பிரைஸ்ல இருக்கு? 500 ல இருந்து இருக்கு சார். 500 ல இருந்து இருக்கு ஃபுல் காருக்கு. ஆமா சார். அப்புறம் இவங்ககிட்ட வந்து சைடு மிரர்ஸ். இது கிரீட்டாவோட சைடு மிரர் சார். கிரீட்டா ஆட்டோமேடிக் ஃபால்ட். ரொம்ப ஹாப்பி. நான் நிறைய விஷயங்கள் வச்சிருக்கீங்க. இங்க பாருங்க, காருக்கு ஃப்ரண்ட்ல பம்பர் குள்ள வரோம். இது ரேடியேட்டர் இதல தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இது i20 ஓட. i20 ஓட தான். சோ i20 ஓடது. அண்ட் அப்படியே நீங்க உள்ள வந்தீங்கன்னா காருக்கு இன்னும் நிறைய ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கும். இது நான் எல்லா வீடியோலயுமே நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸ்பேர் பார்ட்ஸ் அப்படினாலே ஆக்சஸரீஸ் மட்டும் கிடையாது மக்களே. ஆக்சஸரீஸ தாண்டி ஸ்பேர்ஸ் வந்து நிறைய இருக்கு. அதுலயும் வந்து நம்ம ஒரு யூஸ்ட் காரா வாங்கும்போது இல்லனா நம்ம காரே பழச ஆகும்போது இதெல்லாம் ஒரு ஒரு சின்ன சின்ன வேலையா வைக்கும். அப்ப நம்ம ஸ்மார்ட்டா வந்து ஒரு பெஸ்ட் பட்ஜெட்ல வாங்கி பெஸ்ட் குவாலிட்டியில வாங்கி போட்டீங்கன்னா நம்ம காருக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம ஸ்மூத்தா போயிட்டே இருக்கும். இதை வந்து ஒரு நாள்ல எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது மக்களே. ஏன்னா இப்ப நீங்க ஒரு ஒரு செக்ஷன் பாக்குறீங்க. இப்ப இந்த செக்ஷன் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்கார்பியோ பொலிரோ அதோட பார்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த சைட்ல இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு வந்து டாடா நானோக்கெல்லாம் இருக்கு. இந்த சைடு ஆல்டோக்கு வச்சிருக்காங்க. வேகனார், வாட்டர் எல்போ. சோ இந்த மாதிரி நீங்க போட்டு போட்டு பாக்ஸ்ல போட்டு போட்டு வச்சிருக்கீங்களா? ஒரு ஒரு வண்டிக்கு இப்ப மெடிக்கல் ஷாப்ல மாத்திரை குடுக்கற மாதிரி நீங்க காருக்கு மாத்திரை வச்சிருக்கீங்க மக்களே. பாத்துக்கோங்க அண்ணன், ரொம்ப நல்லா பேசுறீங்க. வாங்க, நான் உள்ள வாங்கினேன். ஜாலியா இருக்கு அவரோட பேசுறது. அந்தந்த வண்டிக்கு பெல்ட், வி பெல்ட்ஸ் எல்லாம் வண்டிக்கு வர்றது. ஓகே. வோல்ஸ்வேகன், போலோ, வெண்டோ மக்களே. என்ன என் சைஸ்க்கு இருக்கா பெல்ட்?
கிட்டத்தட்ட உள்ள வந்துட்டோம். ஆனா வெளியில இருந்து நீங்க கடையை பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு டோர் இருக்கும், அவ்வளவுதான். ஆனா நிறைய மக்கள் இங்க வந்து லைன்ல நின்னு வாங்கிட்டு போறாங்க, நிறைய நிறைய கூட்ஸ் வச்சிருக்காங்க. அதான் வந்து ஹைலைட் பண்ண வேண்டிய விஷயம். ரொம்ப சந்தோஷம்னு இங்க மகாவீர் ஆட்டோ பார்ட்ஸ்க்கு வந்தது. நாங்க வந்து இப்போது புது கடை இல்ல சார், இது பழைய காலத்துல அப்பதுல இருந்து கடை இருக்கு, முன்னாடில இருந்தே இருக்கு இந்த கடை. நம்பிக்கை, ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒரு அந்த மகாவீர் ஆட்டோ பார்ட்ஸ் வெள்ளூருக்கு போனா எந்த ஐட்டம் சின்ன பொருள்ல இருந்தும் கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வராங்க. 100-200 கிலோமீட்டர்ல இருந்து வராங்க, தூரத்துல இருந்து டிராவல் பண்ணி கூட வராங்க. கன்னியாகுமரி, திருச்சி. நீங்க வந்து ஆன்லைன்லயே அனுப்புறீங்களா? ஆன்லைன்ல அனுப்புறோம். டெய்லி ஒரு 10-20 பார்சல் போகுது எல்லா ஊரும். கிட்டத்தட்ட ஒரு 4 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு, கிளம்ப போறோம். சரிண்ணா, ஒரு பாய் சொல்லிருங்க. ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுல. இதுல வந்து சில பார்ட்ஸ் எல்லாம் அவரு சொல்லல, நிறைய பார்ட்ஸுக்காக இங்க வராங்க, நிறைய வண்டி என்னோட தம்பி தங்கச்சி எல்லாம் வந்தா காசு கம்மியா நீங்க வந்து ரீசனபிளா வாங்கணும். வீடியோல சொல்லிட்டாரு ரீசனபிளா. ஆனா வீடியோ பாத்துட்டு வந்தேன், என்ன அப்படின்றத நீங்க அவர்கிட்டே கேளுங்க, பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணி கொடுப்பாங்க. எனக்கு ஆயில் மட்டும் கொடுத்துருங்க, முன்னாடி செக் பண்ணிடலாம், செக் பண்ணிட்டா கொஞ்சம் கரெக்டா இருக்கும். ஆல் ரைட் மக்களே, மகாவீர் ஆட்டோ பார்ட்ஸ்ல இருந்து சுதாகரனே வாங்கினே. சுதாகர் அண்ணன் நம்ம கூட இருக்காரு. அண்ணன் தான் வந்து நம்ம காரை இப்ப செக் பண்ணிட்டு, காருக்கு எவ்வளோ ஆயில்ரா ஆயில் என்னென்ன தேவையோ அதெல்லாம் பண்ண போறாங்க. செக் பண்ணிருக்கீங்களா? செக் பண்ணி. வேலூர் ஆனீங்க? வேலூர் தான் ப்ரோ. வேலூர் தானா? வேலூர் தான். வேலூர் தான். ஓகே, வந்துச்சுண்ணே. ஐயோ, இதுல பானட் எங்க? அதாவது நம்ம பேபி பலூன் பார்த்து பார்த்து பிஎம்டபிள்யூவா நமக்கு தெரியாது, பொறுமையா கத்துக்கலாம். ஹலோ ப்ரோ, ஆயில் கம்மியாக இருக்கு ப்ரோ. கம்மியாக இருக்குல்ல? ஆமாம், கம்மியாக இருக்குது ப்ரோ. இந்த லெவல் வரைக்கும் இருக்குமாண்ணா? இது இன்ஜின் ஆயில். இது இன்ஜின் ஆயில். ஓகே, இன்ஜின் ஆயில் இந்த அளவுக்கு இருக்கணுமா மக்களே? இப்போ இன்ஜின் ஆயில் போடுறேன். டாப்அப் பண்ணிடலாம். டாப்அப் பண்ணிடலாமா? இன்ஜின் ஆயில் வேறு என்னென்ன மாற்றணும் வேறையும் பாருங்கள். பவர் ஸ்டேரிங் ஆயில்லாம் சொல்லுவாங்க, கூலண்ட்டு. கம்மியாக இருக்குது. கம்மியாக இருக்குது. அதுவும் ஃபுல் பண்ணணும். சரி ஓகே, பவர் ஸ்டேரிங்கு ஓகேண்ணே. கூலண்ட் இல்லைண்ணா இது? ஆமாம், கூலண்ட். ஓகே ஜி, இது கூலண்ட் மாத்திரலாம், டேப்லெட் பண்ணிடலாம் ஜி. தண்ணியா இருக்கு, கூலண்ட் கம்மியா தான் இருக்கு. ஆமா, கம்மியா இருக்கு, கூலண்ட் மாத்திருக்கு. ஓகே, சரிண்ணே, மாத்திரலாம். கார் எப்பவுமே நம்ம வந்து இந்த மாதிரி செக் பண்ணி இதெல்லாம் மாத்தி வச்சிடணும். ஆமா, அப்பதான் நம்ம இன்ஜினுக்கு வந்து சேஃப்டி. மக்களே, சேஃப்டியா இருக்கு. நம்ம உடம்போட ஹார்ட் மாதிரி காருக்கு வந்து இன்ஜின் வந்து இங்க இருக்காரு, அவரை நம்ம கூலா வச்சுக்கணும் எப்பவுமே. சோ மெக்கானிக் அண்ணன் வந்து செக் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து 3 ஆயில் வந்து மாத்தணும், ஒன்று வந்து இன்ஜின் ஆயில், இன்னொன்று வந்து பவர் ஸ்டியரிங் ஆயில் மாத்தணும், அதுக்கப்புறம் கூலண்ட். 3 வந்து நம்ம மாத்தணும்னு அண்ணன் வந்து சொல்லியிருந்தாங்க, அதை அப்கிரேட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் கம்மியா இருக்கு, நம்ம அதை ஆட் பண்ணிவிட்டு அந்த பாட்டிலையும் அவங்க சேஃபாக வச்சுக்க சொன்னாங்க. இன்கேஸ் நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் காரில் திருப்பி இன்ஜின் ஆயில் கம்மியாகும்போது இதை தூக்கி போட்டுறாதீங்க, திருப்பி இதை ஃபில் பண்ணுங்கள் அப்படின்னு நமக்கே கற்றுக் கொடுத்துட்றாங்க. அது வந்து பெரிய விஷயம், சீரியஸாகவே. ஓகேண்ணா. ஸோ எனக்கு வந்து பில்லு போட்டாச்சு. கத்தையானா எங்கடா, நம்ம வந்து யானைக்கு தீனி போடுறோம். காசு கிலோ பேபி ஹல்க்கு மக்களே, அவன் வந்து ஊத்துனா குடிச்சிட்டே இருக்கான், அதனால அவனுக்கு பெட்ரோலுக்காக வச்சிருக்கேன்டா காசு. டீசல் தான்டா, ஏன்டா என்ன சோதிக்கிறீங்க? இருங்கடா, டைம் ஆகுது, பிரியாணி வேலை காலி ஆயிடும். அண்ணா எல்லாரும் ஒரு ஹாய் சொல்லிருங்க. பாய், தேங்க்யூ, கிளம்புறேன். பாய் பாய், சீயூ. இது வந்து இன்ஜின் ஆயில். ஆ, இன்ஜின் ஆயில். இது பவர் ஸ்டியரிங் ஆயில். ஓகே, பவர் ஸ்டியரிங். இது கூலண்ட். கூலண்ட். ஓகே, இத தாண்டி வந்து பிரேக் ஆயில் இருக்குல? பிரேக் ஆயில். பிரேக் ஆயில் இருக்கு, கிளட்ச் ஆயில் இருக்கு. நம்ம கார் வந்து ஆட்டோமேட்டிக்கா கிளட்ச் இருந்து அப்படினா கிளட்ச் ஆயில் நீங்க யூஸ் பண்ணனும். ஃபில் பண்ணுங்க, நான் ஃபில் பண்றத பாருங்க. நீங்க ஃபில் பண்ணி முடிச்சோம்னா நாங்க சூப்பரா பிரியாணி சாப்பிட போறோம். என்னங்க, எவ்வளவு வருஷம் நீங்க சர்வீஸ் பண்ண உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்? 20 வருஷம். ஹாஃப் லிட்டர் தான் போதுமா? இப்போ போதும் இருக்கு. ஹாஃப் லிட்டர். சரி, பவர் ஸ்டியரிங் ஆயில் ஊற்ற போகிறோம்.
நாடுகிறேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து கூலண்ட் ஆயில், கூலண்ட் பவர் ஸ்டேரிங் ஆயில் ஊத்தியாச்சு, இப்போ வந்து கூலண்ட் ஆயில் வந்து நம்ம ஊத்த போறோம். இங்க இருக்கு கூலண்ட் ஆயில். மக்களே, ஹல்க் ஜூஸ், ஹல்க்குக்கு ஹல்க் ஜூஸ் ஊத்திட்டு இருக்கோம், கூலண்ட் ஆயில். ஓகே, இப்போ இன்கேஸ் நம்ம ஃபுல்லாக வாங்கினா கூட தேவைப்படும் போது வீட்டில் வச்சுக்கலாம். வீட்டில் அப்போ கான்செப்ட் என்ன அப்படின்னா, இப்போ காருக்கு ஆயில் தேவை, நம்ம இப்போ ஆயில் வாங்குறோம், மிச்சம் ஆகுது அப்படின்னா நம்ம வச்சுக்கலாம், அடுத்து எப்போ தேவையோ நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஆல் ரைட் மக்களே, எனக்கு தெரிஞ்சு இந்த இவ்வளோதான் நான் வேற எதுவும் வேண்டாம் நினைக்கிற, மற்றதெல்லாமே நல்லா இருக்கு மக்களே. இன்ஜின் ஆயில் மட்டும் நான் ஃபில் பண்ணிட்டேன். ஸோ சென்னையில் காருக்கு ஜிபி ரோடு, அவங்க கடை வந்து ஆக்சசரிஸ்க்கு பயங்கர ஃபேமஸ். ஸோ ஓல்டு பைபாஸ் ரோடு நியர் பென்ச் பார்க் ஹோட்டல், அதான் வந்து பென்ச் பார்க் ஹோட்டல், அது பக்கத்துலேயே இருக்கு. ஸோ கார் வச்சிருக்கிறேன் என்னோட டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நீங்கள் பார்ட்ஸ் வாங்கணும், பட்ஜெட் கம்மி விலையில் வாங்கணும் அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி கம்மியர். தேங்க்யூ ஸோ மச்ண்ணே, ரொம்ப சந்தோஷம். சுதாகர் அண்ணன் பார்த்தது, அண்ணன் வந்து நம்ம காருக்கு ஆயிலெலாம் மாற்றி கொடுத்துருக்காங்க, சந்தோஷமாக கிளம்புறேண்ணே நான். மக்களே, நெக்ஸ்ட் ஸ்பாட்டு பிரியாணி. ஆல் ரைட், நம்ம பேபி ஹல்க்குக்கு எல்லா வேலையும் முடிச்சாச்சு மக்களே, ஹல்க் இஸ் ஹாப்பி. கரெக்டாக வண்டியை வந்து சர்வீஸ் கொடுக்கணும், ஆயில்லாம், இன்ஜின் ஆயில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த ஆயில் செக்ஸ்லாம் கண்டிப்பாக உங்கள் காருக்கு பண்ணுங்கள். இப்போ வந்து வேலூர் டு ஆர்காட் ஏதாச்சும் ஒரு சூப்பர் ஸ்பாட் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி சாப்பிட்டுட்டு நம்ம வந்து சென்னை பயணத்தை தொடர போகிறோம் இன்னும் கொஞ்ச நேரத்தில். வேலூர் டு சென்னை ஹைவேல வந்து நான் இப்ப ஸ்டாப் பண்ணிருக்கேன். எதுக்காக அப்படின்னா, கிட்டத்தட்ட 14 இயர்ஸ் ஓல்டான ஒரு பிரியாணி கடை, ஹோட்டல் முன்னா பிரியாணி. ஸோ ஹைவேக்கு அப்படியே சர்வீஸ் ரோடு எடுத்தீங்கன்னா இந்த கடையை நீங்கள் வந்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு தள்ளு வண்டியில் வந்து அவங்க சிக்கன் பிரியாணி வந்து செல் பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14 வருஷமாக இந்த கடை வந்து நடத்திட்டு வராங்க. இந்த இடத்துல தான் இருக்காண்ணே 14 வருஷமா? ஆமாம். சரி, ஓகே. உங்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன? பிரியாணி. பிரியாணி பக்கோடா. சிக்கன் பக்கோடா. ஓகேண்ணே, அப்படியே கொடுத்துருங்க. இந்த இலையில மந்தார இலையில தான் கொடுக்குறீங்களா? ஆமாம், இலையில தான் கொடுக்குறாங்க. பிரியாணியோட விலை 90 ரூபா, கால் 60 ரூபா. கால் 60 ரூபாவா? ஒரு பீஸோட கொடுப்பீங்களா? ரெண்டு பீஸ் அண்ணா. குவார்டர் பிரியாணி கொடுங்க, இதை அவங்களுக்கு கொடுத்துருங்க. சரி மக்களே, ஒரு குவார்டரை போட்டால் தான் நமக்கு வந்து இப்போ கரெக்டாக இருக்கும், அதாவது குவார்டர் பிரியாணியை போட்டால் தான் இப்போ கரெக்டாக இருக்கும். பாருங்க மக்களே, பிரியாணி சர்விங் ஷார்ட்ஸை வந்து நெக்ஸ்ட் பார்க்க போறீங்க. எத்தனை கிலோ பிரியாணி நான் ஒரு நாள் போடுறீங்க? இன்றைக்கு தான் வாபண்ணா 10 15. 10 15. பக்கோடா ஆல்ரைட், தேங்க்யூண்ணே, தேங்க்யூ. மக்களே, பக்காவாக ஹைவேவை பார்த்துட்டே நான் வந்து இங்கே உட்காந்துட்டேன். அண்ட் 90 ருபீஸ் சிக்கன் பிரியாணி என் கையில் இருக்குது. அண்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கடையில் வெளியே இந்த போர்டிலேயே வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க, ஹோட்டல் முன்னா சிக்கன் பிரியாணி 90, ஹாஃப் வந்து 90, குவார்டர் வந்து 60, குஸ்கா வந்து 40. முட்டை வேணும்னா நீங்கள் முட்டையும் வாங்கிக்கலாம். இவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான மெனு தான் மக்களே. ஸோ இங்கே பாருங்கள், நீங்கள் சிக்கன் எவ்வளோண்ணே இப்போ ரேட்டு? இது 40 ரூபா. 40 ருபீஸ் மக்களே, 100 கிராம்ஸ் 40 ருபீஸ்க்கு வந்து சிக்கன் 65 கொடுக்குறாங்க. அண்ட் இதில் வந்து அவங்க கலர் எதுவுமே ஆட் பண்ணலை, அவங்க வந்து வெறும் நார்மலாக நம்ம வீட்டுக்கு போடுற மசாலா தான், அந்த மசாலா தான் போட்டிருக்கேன் தம்பி அப்படின்னு சொன்னாங்க. மிளகாத்தூள் கலர் தான் அது. பிரியாணி இருக்குது, ரைத்தா, அதுக்கப்புறம் கத்திரிக்காய் கிரேவி வந்து கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், என்ன அப்படின்னா 40 ருபீஸ்க்கு இந்த சிக்கன் 65 வந்து நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். 65 பார்த்தாலே ஒரு கிரேவிங் வரும் பாருங்கள். இதில் ஸ்பெஷல் பார்ட்டே என்னென்னா இந்த இலையில் கொடுக்குறாங்கல்ல, அதான் வந்து சூப்பரான விஷயம், டேஸ்ட் பண்ணலாம். இங்கே பாருங்க, இவ்வளோ ஜூஸியாக இருக்குது. வா, ஆவி பறக்க பறக்க சிக்கன் 65. வா, ஸோ சிக்கன் 65 ஹாஃப் பிரியாணியில் இவங்க எவ்வளோ பீஸ் போடுறாங்கன்னு பார்த்துடலாம். 1 2 என்ன தோண்ட தோண்ட வந்துகிட்டே இருக்குது. 3 4 பீஸு. ரைஸோட டெக்ஸ்சர் இங்கே பாருங்கள், ரைஸ் நல்லா உதிரியாக பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ரைஸை டேஸ்ட் பண்ணிடலாம். Okay, mama, let's go.
ஹலோ பிரதர், நல்லா இருக்கேன் பிரதர். நீங்க ஓ சரி சரி சரி, நல்லா இருக்கேன் பிரதர். ஹாய் சொல்லிடுங்க. ஹாய், சாப்பிட்றீங்களா? இல்லை இல்லை, நான் சாப்பிட்றதாங்க இருக்கிறேன். அப்படியா? சரி 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 பிரதர், பார்த்தோம்னே நான் வந்தேன். தேங்க்யூ தேங்க்யூ, நைஸ் மீட்டிங். அப்படியா? இப்போ பிரதர் வந்து ரெகுலர் கஸ்டமர், நீங்கள் சொல்லுங்கள் பிரியாணியை பற்றி. நீங்கள் சொல்லாமல் ரெண்டு டேஸ்ட் நல்லாயிருக்கும், வீட்டு பிரியாணி மாதிரி. எனக்கு வந்து அந்த புதினா ஃப்ளேவர்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு, அதை தான் நான் ஹைலைட் பண்ண நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 14 இயர்ஸாக ஒரு இடத்துல ஒரு கடை இருக்குது அப்படின்னா எனக்கு அப்போ தெரிஞ்சுக்கோங்க எவ்வளோ மக்கள் வந்து அந்த கடைக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ சிக்கன் பீசஸ் வந்து பிரியாணி நான் டேஸ்ட் பண்ணேன். பிரியாணியில் வந்து புதினா ஃப்ளேவர்ஸ், இந்த ஸ்பைசஸ், இந்த மசாலா எனக்கு பிடிச்சிருக்கு. வீட்டில் செய்கிற பிரியாணி மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இங்கே பாருங்கள் சிக்கன் பீஸு, சிக்கன் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்கு வா. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்கள். சிக்கன் நல்லா வெந்திருக்கு வா, ரொம்ப நல்லாயிருக்குங்க பாருங்களேன், நல்லா வெந்திருக்கு. இப்போ வெளில பிரியாணி சாப்பிட போகும்போது பீஸ்லாம் வேகாமல் இருந்தால் செம்ம கடுப்பாயிரும். ரைத்தா, ரொம்ப நாள் கழிச்சு ரைத்தா, பிரிஞ்சால் கிரேவி பேக்கிங்கை போடுறோம். அதுமையாக இருக்கும். நிறைய இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ரொம்ப நாள் ஆகிடுச்சு. அதுலேயும் இந்த ஹைவே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் மக்களை. இந்த மாதிரி எனக்கு ஒரு வியூவில் உட்காந்து சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்சிரும், மனசு நிறைஞ்சிரும். ஸோ அந்த ஹைவே தான் கடையோட லொக்கேஷன் வந்து நான் கீழே பின் பண்ணுறேன், நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் டேஸ்ட் பண்ணுங்கள். இது நம்ம பேபி ஹல்க்குக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நம்ம வந்து இன்ஜின் ஆயில் ஃபில் பண்ணுறதுக்கு போய் அங்கே ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு. அதனால தான் கரெக்டாக இந்த மதியம் நீங்கள் பாருங்களேன் எவ்வளோ பேர் ஹாப்பியாக வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க இந்த இடத்துல. நம்ம நிறைய மக்களையும் பார்த்துருக்கோம், சுவையான பிரியாணியும் டேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஹாப்பியாக டேஸ்ட் பண்ணிவிட்டு ஹாப்பியாக சென்னைக்கு கிளம்ப போகிறேன். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை எல்லாருமே சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் டான்ஜர். பாய் 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 பாய்.